ஓமகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களே, இது வந்து ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்கள். அதிலும் குறிப்பாக மீனம் ராசி நேர்களுக்கு உண்டான பலன்கள் இது. மீனராசி நேர்களே, இந்த மாதத்தை நீங்கள் இரண்டாக பங்கிட்டு பார்ப்பது போன்ற தோற்றங்கள் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், முதல்ல வரக்கூடிய 15 நாட்கள் வியாழகிரகத்தின் அருள் என்பது உங்களுக்கு மிகச்சிறப்பாக உண்டு. எண்ணிய காரியத்தை நடத்தி முடிப்பதற்கும், எங்கு சென்றாலும் உங்களை நீங்கள் வெற்றிகரமாக மற்றவர்களுக்கு மத்தியிலே காட்டிக்கொள்வதற்கும் உண்டான அனைத்து கள வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே உங்களுக்கு முதல் 15 நாட்கள் அற்புதமாக இருக்கிறது. முடியாத காரியம் முடியும் காரியம் என்று பிரித்து பார்க்காமல் இந்த முதல் 15 நாட்களில் எது செய்தாலும் உங்களுக்கு இந்த வியாழகிரகத்தின் அருளால் மிகப்பெரிய நன்மைகளாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களின் கல்வியிலே மிகப்பெரிய முன்னேற்றம் காணும்படியாக இருக்கிறது. பிற்பாதி 15 நாள் அப்படி எடுத்துக்கொண்டால் அந்த வியாழகிரகம் சற்று வக்ரகதி பெறுகின்ற காரணத்தால் அவர் இதுவரையும் செய்யக்கூடிய அந்த வேகமான சுபத்தன்மைகளிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளோடு இருக்கிறார். ராசிக்கு 10 இடத்தில் கேதுவும் சனியும் இணைந்திருக்கிற காரணத்தால் ஆசைகள் குறைந்து ஏதோ ஒரு பக்குவப்பட்ட பிள்ளைகளைப் போல பக்குவப்பட்ட மனிதரைப் போல வாழுகின்ற காட்சிகளெல்லாம் இந்த மாதத்தில் தெரிய வரும். அதிலும் குறிப்பாக முதல் 15 நாட்களில் இப்படியானது ஒரு தன்மைகளெல்லாம் தெய்வ அனுகூலத்தை தேடுவது, பெரியோர்களை பார்ப்பது, பெற்றோர்களின் மூலமாக நன்மைகள் பெற்றுக்கொள்வது, நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைத்து கொண்டு மகிழ்வது, இப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் அந்த முதல் 15 நாட்களிலே மிக வேகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் உற்றார் உறவுகளின் மூலமாக நன்மைகள் பெருகும். யாரையும் பகைத்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம். பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஆடை அணிகளை சேர்க்க ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசியிலே எட்டுக்கூடிய அட்டமாதிபதி உச்சம் பெறுகிற காரணத்தால் கிட்டத்தட்ட வரவுகள் வருதில்லை, செலவு பண்ணித்தான் பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் அட்டமாதிபதி ஜென்மத்தில் வந்து உட்காருகிற காரணத்தால் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கும், வாகனத்தை மாற்றிக்கொள்வதற்கும், புதிய இடங்களுக்கு சென்று தொழில் துவங்குவதற்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் இந்த மாதத்து பலன்களிலே உங்களுக்கு சொந்தம். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் 3 இடத்தில் அமர்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த மாதத்து செய்திகளிலே நிறைய பேர் உங்களுக்கு பக்கபலமாக உதவிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. யாரையும் வெறுக்க வேண்டாம், பகைக்க வேண்டாம், எல்லாரையும் அரவணைத்து கொண்டு சென்றாலே போதும், உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான பாதை கண்டிப்பாக தெரிய வரும். அதேபோல் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள், புதிய தொழில்களில் முன்னேற்றம், புதிய தொழில் துவங்குவது, நீண்ட தூரத்து பயணங்கள், வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இப்படிப்பட்ட பல கோணங்களில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் பெருகுவதற்கு வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. சில பேர்களுக்கு தலைவலி, காய்ச்சல், முதுகுவலி இப்படிங்கிற சின்ன சின்ன தொல்லைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவைகளெல்லாம் மருத்துவத்திற்கு கட்டுப்பட்டே இருக்கும், பயம் கொள்ள தேவையில்லை. நேர்களே, இதுபோல் நம்ம அடுத்த மாதத்து செய்திகளை பார்க்கின்ற வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.